எனக்கும் சரியா தெரியல என்ன போட்டி இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான போட்டினா 3.5 லிட்டர் பெப்சி வாங்கிருக்கேன் வந்து இங்க ஓபன் பண்ணி வச்சிருவேண்ணா மூணுமே அதுல வந்து அவங்களுக்கு என்ன பொருள் போட்டாலும் சரி அது அவங்களோட இஷ்டம் ஆனால் குளுக்கக்கூடாது பொங்கி வெளியில் வரும் என்ன போன பொருள் போடுறோமோ தெரியல ஆனால் ஓப்பன் பண்ணி வச்சா அது குளிக்க அது குளுக்காமல் பொங்கி வெளியே வரணும் பொங்கி வெளியில் வரணும்னா கை அது மேலே படக்கூடாது ஓப்பன் பண்ண அப்புறம் கை வச்சு தானே ஓப்பன் நான் ஓப்பன் பண்ணி நான் வைக்கிறேண்ணா வச்சுடுறேன் ஆமாம் அது கைப்படாமல் அது பொங்க வைக்கணும் ஆமாம் எந்த பொருள் வேணாலும் போடலாம் அதுக்காக ரொம்ப பெரிய பெரிய பொருளெல்லாம் போட்டு பாதியெல்லாம் கீழே ஊற்றக்கூடாது கள்ளத்துக்கு போலாம் பாக்குறியா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் கல்லு போட்ட பொங்கி வந்துருவோம் பொங்கி போட்டா பாரு தெரிக்குது இல்ல தெரிச்சுன்னா வாட்டர் பாட்டில் உடைய கூடாது வாட்டர் பாட்டில் உனக்கண்டது கீயே பொங்கி ஊத்தும் அதுல சாச்சு விட்டா ஊதிக்குது பாட்டில் உடைய கூடாது இல்லையா கைப்பட ஊத்துறது வேற பொங்கி வர்றது வேற கட்டை போட்டு சட்டை போட்டுட்டு வந்து என்ன ஏமாத்தலான்னு பாக்குறது நீ பூ போட்டு சட்டை போட்டு ஏமாற போறியா பயன்படுத்துற பொருள் வந்து உணவு பொருட்களா இருக்கணும் ஏன்னா கல்லு மண்ணு செங்கல் அதெல்லாம் போடக்கூடாது உணவு பொருட்களா இருக்கணும் போட்டுங்க எல்லாமே இருக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் இருக்கு ஜெயிக்கிறவங்களுக்கு 2000 ரூபாய் மாச கடைசிப்பா பையில 10 பைசா கிடையாது ஓகேவா நீங்க ஜெயிக்க மாட்டேன்ற தைரியத்துல தான் 2000 ரூபாய் கட்டிருக்கேன் சரிங்களா இப்போ நான் பெப்சி கொண்டு வந்து வைக்கிறேன் உங்களுக்கு தேவையான பொருள் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் வச்சுங்க பொங்கி வடிக்கணுமா என்னத்தை நான் போடுறது தெரியல அந்த அடுப்பு தூக்கிட்டு வந்துடுறாங்க காய்ச்சி இல்லாட்றியா இந்த உணவு கொடுக்கறவங்க வந்து இன்னைக்கு பேர் சொல்ல வேணாம் இருக்கிறாங்க கல்யாணம் ஆக போற புதுமண தம்பதிகள் கோயம்புத்தூர்ல இருந்து கொடுத்துருக்காங்க 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இதே மாதிரி ஏழை மக்களுக்கு இன்னும் மேலும் மேலும் உதவி பண்ணணும் என்று இந்த உதவி செய்த அவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ நம்ம போட்டி ஆரம்பிச்சாச்சுன்னா ஆரம்பிச்சு இப்போ எப்படி பொங்க வைக்கணும் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம போட்டியாளர்கள்லாம் எடுக்க போயிருக்காங்கன்னா ஆனா இதுக்கு நம்ம பிளான் பண்ணது வந்து மென்டோஸ் பெப்சி இது ரெண்டு இருந்தால் போதுண்ணா கேஸ் உள்ள எந்த கூல்ட்ரிங்க்ஸ் இருந்தாலும் ஓகே தான் எந்த கூல்ட்ரிங்க்ஸ் இருந்தாலும் ஓகேண்ணா நான் இந்த மென்டோஸும் இந்த பெப்சியில் போட்ட பின்னாடி இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து எந்த அளவுக்கு பொங்கி வருதோ அந்த மாதிரி அதை குடித்தோம்னா நம்ம வயிற்றுக்கும் எவ்வளோ அஃபெக்ட் இருக்குண்ணா சிலர்லாம் வந்து வாயு தொலையெல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் இன்னும் அதிகமாகிடும் இப்போ வந்து அது எப்படி நம்ம பார்க்கலாம் கூல்ட்ரிங்க்ஸையும் மென்டோஸையும் போட்டு குழந்தைங்க பெரியவங்க ரெண்டு பேருமே குடிக்கூடாதுன்னா இதில் குறிப்பாக குழந்தைங்க வந்து தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம் நான் இதை வந்து யாருமே ட்ரை பண்ண வேண்டாண்ணா இதில் குழந்தைங்க வந்து ரொம்ப முக்கியமாக ட்ரை பண்ண வேண்டாம் இப்போ வந்து மென்டோஸ்ண்ணா அது வந்து அந்த அளவுக்கு வந்து கேஸ் வந்து வெளியில் இருக்கணும் கேஸ் ஃபுல்லாக வெளியில் வந்துச்சு ஸோ இந்த மெத்தடு தான் வந்து அவங்களுக்கு பண்ண சொல்ல போகிறோம் ஆமாங்கண்ணா இது இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாண்ணா இதுலேயும் மென்டோஸ் வச்சுருக்கோண்ணா சப்போஸ் அவங்க திறமையை வச்சு பொங்க வைக்க முடியலன்னா இந்த மென்டோஸ் கொடுத்து எப்படி பொங்க வைக்கிறதுன்னு அவங்கள்ட்ட காட்டிடலாண்ணா கொக்கு பறக்குதாடி கொக்கு பறக்குதாடி பெட்ரோல கலரே வேற மாதிரி இருக்குது கம்பெனி வேற கம்பெனி பெட்ரோலா ஆனா இது ஏதோ குளிர்கள் ஒண்ணு வராது போடுங்க குளுக்க கூடாதுன்னா போட்டிய கோக்க என்ன எடுத்து பச்சை மிளகாய் கீரந்து பச்சை மிளகாவா ஆமாண்ணா பச்சை மிளகாய் போட்டா பொங்கிருமா பொங்கிடும் என்ன ஒரு புத்திசாலித்தனம் நீ என்ன வச்சிருக்க நான் சால்ட் வச்சிருக்கிறேன் தூளுப்பா ஆமா நீ என்ன வச்சிருக்க கோழி முட்டை கோழி முட்டையா கோழி முட்டை போட்டால் செய்வனை தாண்டா வைக்கலாம் பொக்கிலாம் ஊற்றாதுரா எனக்கு ஒரு முக்க ரொம்ப நேரமே ஒரு டவுட்டு ரொம்ப நேரமாகவே இது கூலிங் இல்லாத கோகோ கோலா இருக்கு பெப்சியா இருக்குது இது எப்படி பொங்கும் இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆலினார் அழகராஜா தேவைங்கிறது அதெல்லாம் பிரச்சனை இல்லை கூலிங் கூலிங் அதெல்லாம் கேஸ் இருந்தால் பொங்கும் கேஸ் இருந்தால் பொங்கும் கேஸ் இருந்தால் பொங்கும் யார் ஃபஸ்ட்டு பட்டும் போறா யார் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணு ஓப்பன் பண்ணு என்னென்னமோ வச்சுருக்காங்க நீ என்னமோ உப்பு பச்சை மிளகாலாம் வச்சுருக்கு ஓப்பன் த பாட்டில் மிச்சியா
என்னதான் குளுக்குனாலும் அது ஏற்ற மாதிரி ஓப்பன் பண்ணுவோம். ரெண்டு பேர் போட்டு பின்னாடி போடுங்க. பச்சை மிளகா போடலாமண்ணா? ம், பச்சை மிளகா போட்டேண்ணா. எல்லாம் வெளில என்னண்ணா அப்படி உள்ள நிக்குதா? வெளிய போறேன் பார்த்தா எதுக்கு பார்த்தாலும் வரலண்ணா. போடா அப்புறம் பண்ணா என்ன எடுத்து பிறகு இரு அதான் ஓபன் பண்ணு. பெப்சி இல்லாமதுரா விட்டதும் இல்லாமல் பெப்சி அவசரப்பட்டு தப்பான பொருள் எடுத்துட்டு நான் நினச்சா அது போய் தூக்கிட்டு வந்துடுது. நான் ஓட ஓட நான் உடச்சிட்டான். ஐயோம்மா எப்படி உள்ளே போகுதுக்குள்ள? அது பாரு ஊற்றுவான். அது குளிக்கிட்டான். குளிக்கணும் வெளில வராண்ணா. என்னடா ரொம்ப கொஞ்சம் வேலையை வர மாட்டேது. ஏ பொங்குதுப்பா எங்க போகுது என்னடா? பெப்சி கூல் ட்ரிங்க்ஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு. ம், பூங்கி வரும் பாருண்ணா. முட்டை வெந்து வெளியில வரும். வெந்து தான் வெளியே வரும் பிரா. குடிச்சிரு. பொங்கலையா? அதனால நீயே சாப்பிட்ற அப்படின்னா. பொங்குதுண்ணா பொங்குதுண்ணா. நாளைக்கு பொங்க பஞ்சத்தில் நான் ஜெயிச்சிட்டேன் எடுங்க காசா. அரை பாட்டில் வரலையே. அது இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டா அது பண்ணிருக்கணுமே. அதிலே பண்ணிருக்கணும். சரில ஒரு 1500 கொடுத்துருவோம். கால் பாட்டில் ஒளியில பில் அப்பத்தே கட்டல. சரி சரிண்ணா நீயே பார்த்து என்ன செஞ்சு விட்டு அவனுக்கு நான் கொஞ்சம் பொங்கி வந்தது. எனக்கு வந்து அந்த மீந்த பெப்சி அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். அங்க வச்சிருப்பாரு அதை எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நான் நம்ம வந்து என்ன பிளான் பண்ணோம்னா மென்டோஸ் வச்சு பிளான் பண்ணியிருந்தேனா. ஆனால் சேகரனோட சொந்த திறமையால யார் சொல்லி கொடுத்ததோ நேத்து இல்ல வந்து ஒரு நோட்லயே 2500 இருக்குண்ணா. விட இப்ப 500 அதிகமாவே கொடுக்குறாங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்க காந்தி தாத்தானா. சிறப்பாக வெற்றியாக. போட்டி வச்சா அதுல நான் பண்ணிட்டேன். விட்டுற மாட்டேன். இதுல வந்து எல்லாருக்கும் பங்கு இருக்கு. இவங்களுக்கு 500 அதாவது நாம மனசார இவங்களுக்கு செலவு பண்றது. அதான் 500. ஆமா ஆமா. அதை வந்து நம்ம வந்து கேமரா ஆஃப் பண்ணல கொடுக்கணும். இப்போ வாங்க வாய விட்டு வாடி. இல்லீங்களா இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு கேமரா எடுத்தனால
நண்பர்களுக்கு புதுசு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, Facebook-ல பேஜ் இருக்கு ஃபாலோ பண்ணுங்க, நம்ம இன்னொரு சேனலான KK Food & Travel அதையும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வெஜ் பிரியாணி, காய்கறி பிரியாணி, சூடா சுவையா ரெடி ஆயிடுச்சு. கோபி 65 ஆசாமத்துக்கு சுவையா கொண்டு வந்து கொடுக்குறேன். அப்படி பாத்தீங்களா எப்படி இருக்கு? மீல் மேட்டர் குருமாதி, தேங்காய் எல்லாம் கிடையாது. இன்றைக்கி என்ன வெஜிடபிளா? வெஜ் ஃபுல்லாக ஃபுல்லாக வெஜ்ஜு. நான் தம் எடுக்கிறேண்ணா. நான் மாஸ்டர், காய்கறியெல்லாம் அள்ளி தெளிச்சிருக்கீங்க போல. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்சிருக்கா? சரி சரி சரி. உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கா? சரி சரி. நல்லா இருக்கம்மா? எப்படி இருக்கு? சாப்பிடுப்பா. நல்லா இருக்கம்மா? என்ன எப்படி சிரிக்கிறீங்க? சாப்பிடுங்க சார். செம்மையா இருக்கா? இப்போ கரெக்டான டைமுக்கு இரவு உணவு கொண்டு வந்திருக்கோம் ஆசிரமத்துக்கு. இங்கே குழந்தைங்கலாம் சாப்பிட்றாங்க, பக்கத்தில் பெரியவங்க சாப்பிட்றாங்க. அதை இரவு விருந்து, சைவ விருந்தே கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உதவியெல்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினச்சா எங்கள் சேனலில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட இன்னொரு சேனலான KK ஃபுட் அண்ட் ட்ராவல் சேனலையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.